அன்பிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்வு கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் வாழ்வு பெற, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுவாக முழுமையாக பெற வேண்டும் என்றே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வாக்கு மாறாத ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிற தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இது நாளில் வந்திருக்கிறார். நற்கருணை வடிவிலே, அப்ப வடிவிலே நமக்காக இதோ வாசம் செய்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு நோக்குவோம். இதோ இந்த நாட்களிலே நாம் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அகில உலகம் எங்கும் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 214,000 பேர் இன்றைய நிலவரப்படி அகில உலகம் இங்கு இறந்து போயிருக்கிறாங்க. நாம் வாழ்கிற முடிய பகுதியில் இந்த தொற்று நோய் இன்னும் அதிகமாக பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த லாக்டவுன், இந்த முழு ஊரடங்கு இன்னும் நீடிக்கப்படுமா என்ற ஒரு கவலை வருபுறோம். எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு ஒரு கவலை இன்னும் வருபுறோம். இது இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தினால் இன்று சிறப்பாக அகில உலகத்திற்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே, அகில உலகத்தை ஆண்டவருடைய பிரசுரத்தை ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய பிரசுரத்தை கொண்டு வருவோம். இது இந்த நேரத்தில் இந்த விடுதலை ஜெபமாலையை வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்கிற பொழுது அகில உலக அளவிலே இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நாம் மனக்கு கொண்டு வருவோம். நாம் வாழ்கிற நம்முடைய பகுதியிலே இந்த நோய் தொற்று நமக்கு நாம் இருக்கிற நம்முடைய பகுதி வந்துவிடும் என்று பயத்தால் நாம் வாழ்கும் இந்த பயத்தை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கட்டும். இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசுரத்தில் கொண்டு வருவோம். ஆண்டவர் அபிஷேகமா இந்த மக்களை வழி நடத்தட்டும். இது இந்த நாளில் இந்த விடுதலை ஜெபமாலையை ஜெபிக்கிற இந்த வேளையிலே இன்று மிக சிறப்பான விதத்தில் நாம் இந்த நாட்களிலே செய்தித்தாள்களிலே நாம் ஊடகங்களிலே தொலைக்காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்னைக்கு கூட ஒரு நிகழ்வை பார்த்தேன். இந்த வாழை தோப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி கண்ணீர் விட்டு கத்திருக்கிற ஒரு நிலையை பார்க்க முடிந்தது. தாங்கள் சாகுபடி செய்து வைத்திருக்கிற இந்த நெல்களை எல்லாம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடன் வாங்கி செய்த அவர்கள் செய்த இந்த விவசாயம் கண் முன்னே அழியக்கூடிய நிலை. பூக்கள் தாங்கள் க
கண்ணுக்கு அர்த்தமா பார்த்த அந்த பூக்கள் அப்படியே மண்ணிலே உழுது விடுகிற ஒரு கவலைக்கிடமான நிலை. ஆண்டவருடைய கரங்கள் இந்த மக்கள் எல்லாம் கொண்டு வருவோம். இந்த கொரோனா வியாதி ஒருவர் இருக்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னொருபுரம் இருக்க, இன்னும் நம்முடைய சமூகத்திலே ஏழி எளிய மக்கள், விவசாயிகள், நடுத்தர வர்க்கத்தினர் இன்னைக்கு வந்து எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பொருளாதார மந்தநிலை வந்துவிடுமோ என்ற ஒரு கவலைக்கடா இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக்கொடுத்துருவோம். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களை விட்டு விடுவோம். ஆண்டவர் பார்த்துக்கட்டும், ஆண்டவர் வல்லமையா செயலாற்றட்டும். ஆண்டவரை நீங்க பார்த்துங்க, நீங்க செயலாற்றுங்க. இந்த நேரம் ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுகிற நேரம். நாம் ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் ஒருமித்த இந்த கருத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவிசாய்க்கிறார். பக்தியோடு இந்த விடுதலை ஜெபமாலையை நாம் பகேற்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாமையால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமேன்.
இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. திருப்பாடல் 106:1 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன்,
திருப்பாடல் 111 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நற்கிருபை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். இதோ இந்த நாட்களிலே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த முழு ஊரடங்கு நாட்களிலே நமக்கு உதவி செய்கிற காவல்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், நமக்கு தேவையான பொருட்களை வழங்குகின்ற அத்தியாவசிய பொருட்களை நமக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த முழு ஊரடங்கு நாட்களிலே நாம் நம்முடைய வீட்டிலே இருக்கிற பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்களை நமக்கு இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட நமக்கு பல நல்ல காரியங்களையும் இந்த கொரோனா நமக்கு செய்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு இது இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் நம்முடைய குடும்பங்களோடு நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த கொரோனா கற்றுத்தந்த பாடங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து, ஒருவேளை நாம் கடவுள் நினைக்கிறபடி நாம் வாழாமல் இருக்கிறோம் என்றால் இன்று நாம் அதை நாம் சரி செய்து கொள்வோம். வரக்கூடிய நாட்களிலே கடவுள் கொடுத்த அந்த அருமையான தருணத்தை நம்முடைய குடும்பத்தோடு அர்த்தமுள்ள வகையிலே நாம் பயன்படுத்த முயற்சி செய்வோம். குடும்பம் அன்பின் ஓவியம். குடும்பம் ஒரு கோவில். குடும்பம் அமைதியின் உறைவிடம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவர் மற்றவருடைய வாழ்வில் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் அந்த குடும்பம் இறைவனின் இல்லமாக மாறுகிறது. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவளுடைய நடுவிலே நான் இருப்பேன் என்ற ஆண்டவர், கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். ஜெபமில்லாத வீடு கூரையில்லாத வீடு. பெற்றோர் தம் சொல்லாலும் முன் மாதிரியாலும் தங்களின் சொத்தாகிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த குடும்பத்திலிருந்துதான் குருக்களும் துறவரத்தாரும் உருவாகிறார்கள். அன்பின் குடும்பமாக, தூய ஆவியில் உறவில் திகழும் ஒன்றிப்பின் குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா? இந்த முழு ஊரடங்கு நாட்களிலே நாம் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய நேரங்களை நாம் செலவிடுகிறோமா? பயனுள்ள விதத்திலே, அர்த்தமுள்ள விதத்திலே இந்த நாட்களை நாம் செலவழிக்கிறோமா? குடும்பங்கள் சமுதாயத்தின் உயிர் நாடி, கிறிஸ்துவின் மறை உடல், அன்பின், பண்பின், பயன்பாட்டின், அருளின், ஆன்மீகத்தின் பிறப்பிடம் குடும்பம் என்பதை உணர்ந்து நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக சொல்லி இன்று நம்முடைய குடும்ப உறவை புதுப்பிக்கிற நாள், இன்னும் ஆழமாக அர்த்தமுள்ள வகையிலே செலவு செய்கிற நாள். எனவே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். அகில உலக மக்களுக்காக
இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே இன்று சிறப்பாக இந்திய சிந்தனைகளை நம்முடைய குடும்பத்தை மையப்படுத்தி நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நாம் இறை அன்பிலே வளர ஒருவர் மற்றொரு உள்ள அந்த உறவிலே நாம் ஆழப்படுத்தப்பட சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக சொல்லி அவர்களை நற்கண்ணை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க, ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்க. நம் அத்தனை பேருமே பலவீனமானவர்கள் தான். இந்த முழு ஊரடங்கு ஆரம்பித்த அந்த நாள் முதல் இன்று வரை வீட்டிலே நாம் இருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் ஒருவர் மற்றவரோடு அதிக நேரம் செலவு செய்து நம்முடைய உறவை நாம் ஆழப்படுத்தியிருக்கிறோமா, அல்லது ஒருவர் மற்றவருக்கு நேரம் இல்லாதது போல ஒரு ஏனதனமான ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? இந்த நாள் நம்முடைய வாழ்வை நாம் சீதூக்கி பார்க்கிற நாள். இன்று வரைக்கு நாம் எவ்வாறு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் இந்த நான்கு சுவருக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இந்த நேரம் நம்முடைய வாழ்வை நாம் சீதூக்கி பார்க்கிற நேரம். சீராக் தானம் 3:3 வசனத்திலே தந்தையரை மதிப்போ பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர், அன்னையரை மேம்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தாய் தந்தையரை மதிக்காமலும் அன்பு செய்யாமலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். சீராக் ஞானம் 3:8 வசனத்திலே சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையரின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்கள் நிலைநாட்டும் என்ற வார்த்தையை மறந்து நம்முடைய பெற்றோரை மதிக்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை கொடுக்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். சீராக் ஞானம் 3:12 வசனத்திலே குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே, அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி, தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது என்பது தெரிந்தும் தாய் தந்தையை மனம் நோக செய்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். பவுலிகளார் குலோசியருக்கு எழுதிய புத்தகம் 3:18 வசனத்திலே திருமணமான பெண்களே உங்கள் கண்களுக்கு நீங்கள் உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் பணிந்திருங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். நம்முடைய குடும்பத்திலே இந்த நாட்களிலே ஒருவர் மற்றவரை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டவர்கள் கூட அந்த நேரத்தை அந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த தவறிய அந்த தருணங்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவையில்லாமல் ஒருவர் மற்றவர் மீது சந்தேகப்பட்டு குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்தையே அழிக்க நினைத்த அந்த தருணங்கள். நான் எனது என்னுடைய வேலை செல்போன் டிவி சீரியல் இப்படி நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை தாண்டி நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக நேசித்த தருணங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலும் கூட அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நாம் கொடுக்காமல் நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக அலைபேசிகளிலும் டிவிக்கு முன்பாக நாம் அதிகமான நேரத்தை செலவிட்டு நம்முடைய உறவின் உண்மையான அர்த்தத்தை உணர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். இந்த நாட்களிலே
பிள்ளைகளுடைய திறமைகளை இனம் கண்டுகொண்டு அந்த திறமைகளை வளர்க்க பெற்றோர்களாகிய நாம் முயற்சி செய்ய தவறிய அந்த தருணங்கள் இந்த நாட்களிலே நாம் வீட்டில் இருக்கிற பொழுது இன்னும் அதிகமாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த தவறியாத தருணங்கள் இந்த ஊரடங்கு நாட்களிலே நாள் முழுவதும் நாம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே ஜெபம் செய்ய ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்க தவறியாத தருணங்கள் இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட நாம் ஒருவேளை உணவு நாம் வீட்டிலே சேர்ந்து அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு பதிலாக ஒருவர் ஒவ்வொருவராக நாம் நம்முடைய நேரங்களிலே சாப்பிட்டு இது ஒரு பேரளவிலே நாம் நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் அந்த தருணங்கள் குடும்ப உறவுகளை குச்சிப்படுத்திய தருணங்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிய அத்தனை தருணங்களை நினைத்து பார்ப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டிய அந்த நேரங்கள் பிள்ளைகள் பெற்றோரின் வார்த்தைகளை மதிக்காது அவளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்த அந்த தருணங்கள் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சின்ன சின்ன விஷயங்களை பெருசு படுத்தி சண்டை போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வு வாழ தவறிய அத்தனை தருணங்களை நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குரிய நேரம் என்பதை இந்த நாட்களை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குடும்ப உறவிலே எடுக்காமல் ஒரு ஏனோதனமான ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த தருணங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையிலே ஆண்டவரே இன்று நான் என்னுடைய தவறை நான் உணர்கிறேன் நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்கள் ஒரு போனஸ் நாட்கள் வீட்டில் நான் உட்கார்ந்து அதிகமாக ஆழமாக என் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள நீ கொடுத்த அந்த நாட்கள் என்று தெரிந்தும் அதை நான் நல்ல முறையில் நான் பயன்படுத்த நான் தவறி இருக்கிறேன் ஒரு ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மன்னியும் ஊதாரி மைந்தனாக ஒரு ஊதாரி பிள்ளையாக ஒரு ஊதாரி குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் இருக்கிறது எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் வாழ்வோம் என்று நாங்கள் இந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் நினைத்து வாழ்ந்துருக்கிறோம் ஆண்டவரே இதோ வந்திருக்கிற என்னுடைய குடும்ப உறவை நான் ஆழப்படுத்தணும் என்னை பாருங்க ஆண்டவரே என்னை பாருங்க என்னுடைய கணவரை பாருங்க என்னுடைய மனைவியை பாருங்க என்னுடைய பிள்ளைகளை பாருங்க என்னுடைய பெற்றோரை பாருங்க என்னுடைய வீட்டில் கூடிய முதியவர்களை பாருங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை பாருங்க என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளி இடங்கள் இருக்கிறாங்க இந்த நாட்களில் இந்த கொரோனா வியாதியால் இருக்கக்கூடிய வேலையில் நாங்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் ஒவ்வொரு நாள் அவங்க நினைச்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவரே இதோ பாருங்க ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா மன மாற வந்தே நேற்பாய் ஐயா என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே இசையா நீங்க மட்டும் எனக்கு போதும் நீங்க மட்டும் எனக்கு போதுங்க ஆண்டவரே கண்மூடி தூங்கினேன் எனக்கு உறக்க இல்லை இந்த உலகத்தின் சுகங்களை அமைதி இல்லை குடும்பத்தின் உறவில் உண்மை இல்லை நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை அழுகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அழுகிறேன் இதை உணர்ந்து வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே இது இந்த நாட்களில் வேலை பழு இந்த நாட்களில் ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்த்தோன்னா வீட்டில் உட்காந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆண்டவரே என்ன பண்ண தெரியல வேலை பழுவில ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிற இதன் நாட்களில் பொருளாதார நெருக்கடி வேலை செஞ்சாலும் கூட முழு சம்பளம் கிடைக்கல பல பலதரப்பட்ட டியூ கட்டணம்
எனக்கு பொருளாதார ரீதியா பலவிதமான நெருக்கடிகள். கடன் வாங்கினேன், அந்த கடன் அடைக்க முடியுமா, இந்த வேலை விட்டு போயிடுமோ, இப்படி பலவிதமான பயம், கடன் தொல்லை கஷ்டத்தால உடைஞ்சு போயிருக்கிறேன். 20 நாட்கள்ல வேலை செஞ்சு பல நிலைகள்ல உடல்நலம் இல்லாம உடல்நலம் குன்றி வருத்தத்தோடு இருக்கிறேன். தினமும் தனிமையை அனுபவிக்கிறேன், நொறுங்கி போயிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதனை. ஆண்டவரே, இந்த நொடி வரைக்கும் பணம் தான் பெரிதென்று நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பதவிகள் உயர்வென்று என்னுடைய வாழ்க்கையில தடம் மீறி இருக்கிறேன். உன்னுடைய அன்பை உணர்ந்து நான் வெகு தூரம் சென்றிருக்கிறேன், உன்னுடைய பாசம் புரியாது நான் தொலைந்து போயிருக்கிறேன். வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நேற்று இருக்கிற எதுவும் இன்னைக்கு இல்லை, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் ஆதாரம், நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, எனக்கு போதும் அது போதும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஒட்டுமொத்த குடும்பமாக ஊதாரித்தனமான ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த நேரங்களை நான் நினைத்து பார்த்து, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்று நாம் அத்தனை பேருமே இணைந்து இந்த பாடலை ஒரு சொட்டு கண்ணீரோடு பாடுவோம். நான் பாடப்பட இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உள்வாங்கி இன்னும் நம்முடைய உறவிலே நாம் ஆளப்பட, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உறவிலே ஒருவர் மற்றவருக்கு அன்பை காட்ட நாம் ஊதாரித்தனமாக இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவருக்கு அன்பை கொடுக்க ஒரு ஊதாரித்தனமாக இருக்க இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் ஏற்பாயையா, என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே. பணம் தான் பெரிதென்று குணம் மாறினேன்,
பதவிகள் உயர்வென்று தடம் மீறினே உன் அன்பை உணரே தூரச் சென்றே உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றே உன் அன்பை உணரே தூரச் சென்றே உன் பாசம்
தேவனே என் ஜீவனே நக்கருணை நாதரே பவுலிகளார் எபேசருக்கு எழுதிய திருமுகம் 5:21 கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காகவே தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபையினரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவி மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர், தம்மீதே அன்பு கொள்கிறாராகிறார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனென்றால் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியோடு ஒன்று திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்திடுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகுட்டி வளர்த்து வாருங்கள். இது இந்த நாளிலே, இந்த முழு ஊரடங்கு காலத்திலே, இந்த நாட்களிலே நம்முடைய குடும்ப உறவை பற்றி நாம் எவ்வாறு ஒருவர் மற்றோடு ஆழமாக நம்முடைய உறவிலே ஆழப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்கள் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய குடும்பங்கள் என்னிடம் பேசுகிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்காத அளவிலே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அந்த உறவு ஆழப்படுத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. ஒருவேளை நமக்கு ஒரு சில சின்ன சின்ன அதிருப்தி நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய
குடும்ப உறவிலே இந்த நாட்களை நாம் ஆளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். பேதுரு முதல் திருமுகத்திலே 3:7 திருமணமான ஆண்களே உங்களுடைய மனைவிய வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவங்களுடைய இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவளுக்கு மதிப்பு கொடுங்கள் என்ற அறிவுரைப்படி இந்த நாளிலே நம்முடைய மனைவியரை நாம் இவ்வாறு நடத்துகிறோம். பேதுரு 3:8 நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். நாங்கள் அனைவரும் குடும்ப வாழ்வை அனைத்திற்கு மாணிவர் என்பதையே உணர்ந்து வாழும் உணர்ந்து நாம் வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ ஜெபிப்பாம். பேதுரு 3:9 தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். கடவுளின் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே நாம் ஒருவர் மற்றவரை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளையும் ஆசனை கேட்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம். எந்த ஒரு தருணத்திலும் முணுமுணுக்காம ஒருவருக்கு ஒருவர் இன்னும் ஆழமா புரிஞ்சு இந்த நாட்களில் வல்லமையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பத்தில் உணர சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குள்ளே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தின் நாள். நம்முடைய குடும்பங்கள் இறை சாயலிலே படைக்கப்பட்ட குடும்பங்கள். இறைவனின் சாயல் அன்று எங்களுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையே அது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய வெகுமதி குடும்பத்தில் அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம். நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். எங்களுடைய குடும்பத்தில் கடவுள் இருக்கிறார், இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். நற்கருணை ஆண்டவரை நம்முடைய குடும்பத்தில் அழைப்போம். இந்த குடும்ப பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய குடும்ப உறவை இன்னும் நாம் அதிகமாக ஆழப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அபரிமிதமாக நிறைவாக நாம் ஆஸ்வதிக்க பக்தியோடு இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய பிரசத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது குடும்பமாக அமர்ந்து நீங்கள் இருக்கிற வேலையில் ஒருவர் மற்றவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்ப உறவிலே நாம் ஆழப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அர்த்தமுள்ள வகையிலே இன்னும் ஆழமாக நம்முடைய உறவை நாம் சரி செய்ய நம்முடைய உறவிலே வளர நற்கனை ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் வாக்குறுதி கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையிலே பக்தியோடு பாடுவோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். சாட்சியாய் மாறிடுவோம் திரு குடும்பம் போல்
சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயல் என்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம். சுத்தமை மகிழ குடும்ப மகிழ்விட்டு ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயல் என்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ குடும்பத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையே இறையால்
ஆவியாய் மாறிடுவோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதத்தை பாடுவோம். நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.